வெல்கம் டு சினிமா சினிமா. டைரக்டர் கிட்டயே இந்த ஹீரோயின் கண்டிஷன் போடுறாங்களாம். தாரா நடிகை ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நாலஞ்சு படத்துல நடிச்சுட்டு அதிகமா கல்லா கட்டிட்டு வராங்க. இதனால ஷா நடிகையோட மார்க்கெட் குறைஞ்சு போயிடுச்சு. இனிமே தனக்கு வர படங்கள் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கதைகளை கொண்டு வர மேனேஜருக்கு கணிசமா கமிஷன் தருவதா உறுதி கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் மாசம் சாமி 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஹரி டைரக்ட் பண்ற சாமி 2 படத்தோட படப்பிடிப்பு செப்டம்பர் 25 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டெல்லி, ஆக்ரா, ராஜஸ்தான், நெல்லை, பழனி, கேரளா இப்படி எல்லா இடத்துலயும் இந்த படப்பிடிப்பு நடக்க போகுது. இந்த படத்தோட கதையை ரெடி பண்றதுக்கு மட்டும் 8 மாசம் டைம் எடுத்திருக்காரு ஹரி. அதனால இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான திரைக்கதை இருக்கும், ரொம்பவே வேகமான திரைக்கதை இதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சிவாஜி மண்டபத்தை திறப்பாங்களா மாட்டாங்களா? சிவாஜி மணிமண்டபம் கட்டுறதுக்கு ஜெயலலிதா தலைமையிலான அரசு அடையாறு சத்யா ஸ்டுடியோ எதிர்க்க ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க. கடந்த டிசம்பர் மாதம் இந்த பணி ஸ்டார்ட் ஆகி மே மாசம் வந்து பினிஷ் ஆச்சு. 2,80,00,000 ரூபாயில இது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அக்டோபர் 1 அன்னைக்கு சிவாஜி கணேசனோட 90th பிறந்த நாள்ல இது திறக்கப்படுமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சாய் பல்லவி அம்மா வாயிருச்சு. பிரேமம் அப்படின்ற மலையாள படத்து மூலமா தான் யங்ஸ்டரோட கனவு கண்ணியா மாறினாங்க சாய் பல்லவி. இப்போ விஜய் டைரக்ட் பண்ற கரு அப்படின்ற படத்துல தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்க சாய் பல்லவி. இந்த படத்துல சாய் பல்லவி ஒரு 4 வயசு சிறுமிக்கு அம்மாவா நடிக்கிறாங்களாம். லைகா நிறுவனம் தயாரிச்சு வர இந்த படத்தோட படப்பிடிப்பு சத்தமே இல்லாம விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. விரைவில் வரப்போது ஸ்கெட்ச் டீசர். விஜய் சுந்தர் டைரக்ட் பண்ணி விக்ரம் நடிச்சு வர படம் தான் ஸ்கெட்ச். இந்த படத்தோட படப்பிடிப்போட வேலைகள் எல்லாமே முடிஞ்சு இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட டீசர் சீக்கிரமே வந்து வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க நயன்தாரா. குற்றம் 23 இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ண ரெடி ஆயிட்டாரு அறிவழகன். ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு ரோல்ல மஞ்சு வாரியார் தான் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம். ஆனா சில தனிப்பட்ட விஷயங்களால மஞ்சு வாரியார் இதை விட்டு விலகிட்டாங்க. இப்போ இந்த கதையில நயன்தாராவை தான் வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதான். பேச்சுவார்த்தை நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுக்கான அதிகாரப்பூர்வமான செய்தியை வெளியிடுறேன்னு சொல்லிருக்காரு அறிவழகன். இதே மாதிரி வேறு சினிமா செய்திகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் திஸ் இஸ் பை ஃப்ரம் ஸ்வாதி.